ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்க மல்லிகைப்பூச்செடியில் அதிகமான துளிர் எடுக்கிறதுக்கும் அதிகமான பூக்கள் வந்து எடுக்கிறதுக்கும் எடுக்கக்கூடிய பூக்கள் வந்து பார்த்தோன்னா நல்ல சைஸாக வீரியமான பூக்கள் அதிகமான எடை வந்து கிடைக்கிறதுக்காகவும் ஸோ நம்ம மளிகை பூச்செடியில் என்னென்ன ப்ராக்டிஸ் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து நீங்கள் ஆஃப் சீசன்லையும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் என்னன்னா பனிக்காலத்தில் அதிகமான பனி பெய்யக்கூடிய காலத்தில் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து அளவு வந்து உங்களுக்கு குறைவாகவே இருக்கும் ஆனால் வந்து அப்போ நல்லா வந்து ரேட் போயிட்டு இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு சரியான மகசூல் வந்து கிடைக்காது அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அறுக்கிறத விட ரெண்டு மடங்கான பூக்களினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ நீங்கள் ஆஃப் சீசன்லையுமே வந்து நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம் ஸோ இது வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரூனிங் பண்ணி பண்ணிடுங்கள் மேலே கவாத்து செஞ்சு விடுவீங்க உங்களுடைய மல்லிகை பூச்செடியே அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணுங்க ஸோ அப்படி இல்லைன்னாக்கெல்லாம் உங்களுக்கு அந்த அறுவடை முடிந்து சும்மா ஒரு டூ த்ரீ டேஸில் அந்த அறுவடை முடிஞ்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸை பண்ணிங்கனாலே திரும்ப புது துளிர் எடுத்து புது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சஸ் வந்து அதிகமான பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னாக்கல நம்ம எடுத்துருக்கக்கூடியது மிக முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கடலப்புண்ணாக்கும் நம்ம கடல் பாசியும் தான் இதுக்கு மிக முக்கியமான தேவைகளே ஸோ இது கூட வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து சேர்த்துருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து கிலோ அளவுள்ள ஒரு கடலை புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான புண்ணாக்கு வந்து வாங்கிட்டு வந்து ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இந்த கடலை புண்ணாக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து ஒரு கிலோ அளவுள்ள வெள்ளத்தையும் நல்லா நாட்டு சக்கரையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணி அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சிருங்க இது ஒரு டூ டேஸ் வந்து ப்ராசஸ் நடக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் டூ ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ப ஜெல் கடல் பாசியினுடைய ஜெல் வந்து ஒரு பத்து கிலோவும் ஸோ கூட நம்ம யூமிக் ஆசிட் யூமிக் ஆசிட் வந்து ஒரு கிலோவும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் ஃபல்விக் ஆசிட் ஒவ்வொரு கிலோவும் எடுத்து அந்த இரநூறு கிலோ பேரலில் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏக்கராவுக்கு எடுத்துருக்கக்கூடிய அளவு சரிங்களா இதை வந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கடல கரைசலோட நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அனைத்து ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீங்கள் ஒவ்வொரு செடிக்கும் கீழே ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த செடியை லைட்டாக லூஸ் பண்ணி விட்ருங்க வேறு பக்கத்தில் வந்து லைட்டாக லூஸ் பண்ணி பண்ணி நல்லா தண்ணி பாய்ச்சி விட்ருங்க தண்ணி பாய்ச்சி விட்டு அடுத்த நாளுக்கு அப்புறம் இந்த நம்ம மைக்ரோநியூட்ரியன் மிக்சரை வந்து அந்த செடிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிங்க ஒவ்வொரு செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரநூறு லிட்டர் நம்ம பேரலில் வந்து மிக்சிங் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு வந்து எல்லா வேர் பக்கத்தில் எல்லா சுற்றியும் வேர்லேருந்து ஒரு அரை அடி தள்ளிட்டு சுற்றி ஒரு ஊற்றி விடுங்க ஸோ அப்படி நம்ம நல்லா ஊற்றி விட்டுட்டு திரும்ப நல்லா அடுத்த நாள் நல்லா தண்ணி இரிகேட் நல்லா பண்ண ஆரம்பிங்க அந்த எசென்சியல் வந்து அந்த வேரில் நல்லா போய் போயிட்டு உங்களுக்கு இது பண்ணுற போது அதிகமான பூக்கள் வந்து பூக்குறதுக்கு இது வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி உடனே வந்து வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு புது துளிர் வந்து இது நல்லா எடுக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் பாசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு புது துளிரை வந்து எடுக்கிறதுக்கான வேலையை வந்து துரித பண்ணி கொடுக்கும் அதனால தான் கடல் பாசி மிக முக்கியமானது அதே மாதிரி நம்ம கள்ள புண்ணாக்குமே வந்து உங்களுக்கு ஒரு டிஏபி என்ன வேலை செய்யுதோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான செடியில் போயிட்டு வந்து ஒரு எனர்ஜி கொடுத்து செடிக்கு வந்து புது துளிர் வந்து கருக்கருன்னு வர்றதுக்கான வேலையை துரிதப்படுத்தும் ஸோ அது கூட நம்ம வெள்ளமெல்லாம் சேர்த்துங்கிறதுனால அதில் நல்ல ஒரு மைக்ரோப்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டோஸ் நீங்கள் வேறு வழியாக கொடுத்துருங்க செகண்டாக வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கில் ஒரு வாரம் கழித்து நம்ம கீழே கொடுத்து ஒரு வாரம் கழித்து அதே மாதிரி ஒரு மேலே வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறோம் அதுக்கு என்னென்ன வேணும்னாக்கல அதே மாதிரி கடல் பாசி வந்து எடுத்துக்காங்க ஸோ கடல் பாசி ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வரைக்கும் தேவைப்படும் ஒரு ஒரு சில கம்பெனியை பொறுத்து ஒரு அளவும் குறைஞ்சு குறையும் ஸோ அதே மாதிரி பல்விக் ஆசைடு மைக்ரோ நியூட்ரன்ட் மிக்சரு அமினோ ஆசைட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காங்க அமினோ ஆசைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரா டூ ஃபிஃப்டி இருந்து ஆஃப் லிட்டர் வரைக்கும் தேவைப்படும் மைக்ரோ நியூட்ரென்ட்டும் டூ ஃபிஃப்டி எம்எல்லேருந்து ஆஃப் லிட்டர் வரைக்கும் தேவைப்படும் ஒரு சிலதெல்லாம் ரெண்டரை எம்எல் கொடுப்போம் ஒரு சிலதெல்லாம் ஃபைவ் எம்எல் கொடுப்போம் ஒரு லிட்டருக்கே ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வேரியேஷன் வந்து லிட்டருக்கு வேரியேஷன் வரும் ஸோ மாதிரி நீங்கள் மைக்ரோநியூட்ரியன் மிக்சர் எடுத்துக்காங்க அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்காங்க பல்விக் ஆசிட் ரெண்டு எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை த வாங்கிக்கோங்க ஸோ அது கூட வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீன் அமில மீன் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்குக்கு வந்து நூறு எம்எல் போட்டு ஒரு லிட்டர் இருந்தாக்கில் ஒரு ஏக்கராவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அது இது எல்லாமே சேர்த்து மேலே வந்து நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஒன் வீக்குக்கு அப்புறம் நம்ம கீழே கொடுத்து ஒன் வீக்கு அப்புறம் அதே மாதிரி இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்ம அடுத்து செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அரப்பு மோர் கரைசல் சரிங்களா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அந்த அரப்பு மோருக்கு கரைசலை வந்து நம்ம எப்படி தயார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் ஒன் வீக்கு அப்புறம் இந்த அரப்புமோர் கலை கரைசலை வந்து நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்துருங்க அது எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் என்னன்றது டீட்டெயில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு அரப்பு மோர் கரைசலை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒன் அப்புறம் நீங்கள் அரப்புமோர் கரைசல் கொடுத்துருங்க திரும்ப ஒன் வீக் கழிச்சு அதே ஃபஸ்ட் ஷெடியூல் நம்ம என்ன ஸ்ப்ரேங்களை கொடுத்தோமோ மைக்ரோ நியூட்ரன் மிக்சரு கடல் பாசி அமினோ ஆசிடு பல் கால்விக் ஆசிடு மீன் அமில இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு டோஸ் வந்து மேலே ஸ்ப்ரே கொடுத்துருங்க இப்படி போது உங்களுக்கு எக்ஸலண்ட்டான துளிர்கள் வரும் துளிரிலேருந்து நிறைய பூக்கள் வரும் வரக்கூடிய பூக்களுமே நல்லா வீரியம் வரும் ஏன்னா மீன் அமிலத்திலலாம் உங்களுக்கு தேவையான நைட்ரஜன் சத்து இருக்குது எல்லாம் எசென்சியல் சத்து இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ட்டை நம்ம போது அதே மாதிரி நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த இடையில சின்ன சின்ன மொட்டுகள் வரும் போது நீங்கள் பூச்சிக்கொல்லிக்கு அதாவது அந்த லார்வை வந்து அந்த பட்லே வந்து பட் வார்மை வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்போவே வந்து நீங்கள் அந்த இப்போ புழுக்களை அழிக்கிறதுக்குமே நீங்கள் அது இடையில வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துக்காங்க ஸோ இது வந்து நம்ம கொடுத்துங்கிறது ஃபுல்லாகவே வளர்ச்சிக்கும் அதிகமான பூக்கள் எடுக்கிறதுக்கும் தான் ஸோ அந்த இடையில நீங்கள் வந்து புழுக்களை கட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமான ப்ராசஸும் செஞ்சுக்காங்க சரிங்களா இதை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு செடியில் வந்து ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்மர்ஸ்